வணக்கம் மக்கள். இன்னைக்கு நம்ம ஹீரோ கிளாஸ் ரூம் எபிசோட் 2 பத்தி டீட்டெயிலாக பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறது முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்ல சண்டை போடுறதுக்காக எல்லாருமே காலில் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இப்போ ரெண்டு பேர் கூட ட்ரைனிங் எடுக்கிறான், ஆனால் அவங்களோட முகத்தை கூட பார்க்க மாட்டான். ஆல்சோ அவனோட வெப்பனை கூட யூஸ் பண்ணாமல் அசால்ட்டாக அவங்களுடைய அட்டாக்லேருந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஆர்னெஸ்ட் நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான், நீ ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கிற, அந்த விஷயத்த நான் ஒத்துக்கிறேன், பட் அட்லீஸ்ட் நீ சண்டை போகிறவங்களுக்கு கொஞ்சம் மரியாதையாவது கொடுனு. நெக்ஸ்ட் ஆர்னெஸ்ட் இன்னைக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், பட் அந்த வித்தியாசத்துக்கான காரணம் என்னன்னு நம்ம ஹீரோக்கு தெரியல. இப்போ டப்பு நான் அந்த இடத்துக்கு வந்த ஒரு பைபிளை சொல்கிறேன், ஆர்னெஸ்ட் இன்னைக்கு அவங்களோட ஹேர்ஸ்டைல மாற்றிட்டாங்கன்னு. நெக்ஸ்ட் ஆர்னெஸ்ட் நம்ம ஹீரோ பார்த்து சோஃபிக்கு போய் ட்ரைனிங் கொடுக்க சொல்கிறான். பொதுவாக சோஃபி இங்கே இருக்கிற யாருக்கூடையும் பேசவே மாட்டான், ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் உன்னை மீட் பண்ண போது உன்னோட பேரை சொன்னான், ஸோ அவளுக்கு ட்ரைனிங் கொடுக்க நீ தான் கரெக்டாக இருப்பேன். இப்போ நம்ம ஹீரோ சோஃபி கிட்ட வந்து பேசுகிறான், நான் தான் இன்னைக்கு உனக்கு ட்ரைனிங் கொடுக்க போகிறேன், ஆர்னெஸ்ட் தான் என்ன அனுப்புனான். பதிலுக்கு சோஃபி கேட்குறா, இந்த ட்ரைனிங் எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையான்னு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு ஃப்ரெண்டாக நான் உனக்கு உதவி பண்ண ஆசைப்பட்றேன், இந்த ட்ரைனிங் உனக்கு ஓகேவான்னு கேட்க சோஃபி ஓகேன்னு சொல்லிடுறா. இப்போ ரெண்டு பேரும் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்க்க போது கரெக்டாக பில் அடிக்குது, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங்கான டைம் முடிஞ்சு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இன்றைக்கி சாயங்காலம் நம்ம ஹீரோ சோஃபிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவள் பொதுவாகவே எந்த விதமான வெப்பன்ஸையும் யூஸ் பண்ண மாட்டான், ஸோ வெப்பனை யூஸ் பண்ணி சண்டை போகிறதுக்கு கற்றுக் கொடுக்குறான். அவனோட வெப்பனை ப்ராக்டிஸ்க்காக கொடுக்குறான். உனக்குள்ளே இருக்கிற சக்தியை இந்த கத்திக்குள் அனுப்பி அது மூலியமாக கட் பண்ண ஈஸியாக ஓப்போனண்ட்டை உன்னால் கட் பண்ணிட முடியும். பொதுவாகவே அந்த சக்தியை உன்னோட கைக்கு கொண்டு வந்து தானே அட்டாக் பண்ணுவேன், அதே மாதிரி இதையும் நீ நினச்சிக்கோ. இப்போ சோஃபி அந்த டெக்னிக்கை பயன்படுத்துகிற, அங்கே இருக்கிற ஆர்மர் எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடுறா. நீ சொன்ன மாதிரி நான் செஞ்சிட்டேன், என்னால் இப்போ ஆர்னெஸ்ட்டை தோக்கடிக்க முடியுமான்னு கேட்க, அந்த விஷயம் எனக்கு ஒன்றும் கரெக்டாக தெரியலன்னு ஹீரோ சொல்கிறான். காரணம் சோஃபி உன்னோட ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்க தான் நான் நினைக்கிறேன். உடனே சோஃபி நம்ம ஹீரோவை பிடிச்சி லாக் பண்ணிட்டா. கத்தியை யூஸ் பண்ணி சண்டை போகிறது எனக்கு பெருசாக செட் ஆகலை, வெறுங்கை யூஸ் பண்ணி சண்டை போகிறதா எனக்கு கரெக்டாக இருக்குன்னு. அடுத்த நாள் காலையில் ராஜா நம்ம ஹீரோ கிட்ட ஸ்கூலோட லைஃப்லாம் எப்படி போயிட்டுருக்கு, ஏதாவது உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்களான்னு கேட்க, நம்ம ஹீரோ எனக்கு சில ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சதா சொன்னால், ஆர்னெஸ்ட்டுன்னு ஒரு பொண்ணு கூட நான் கொஞ்சம் க்ளோஸ் ஆயிருக்கேன், அதே நேரத்தில் சோஃபி கூட இப்போ தான் எனக்கு ஃப்ரெண்டாக இருக்கேன்னு. இதை கேட்டதும் ராஜா சந்தோஷப்படுறாரு. உனக்கு சோஃபியை பிடிக்குன்னு எனக்கு முன்னாடியே தெரியும், அதுக்கான காரணம் நாங்கள் சோஃபியை உருவாக்குனதே உன்னோட சக்தியை தாண்டி அவளும் உன்ன மாதிரி ஒரு ஹீரோவாக வரத்துக்காக தான். ஆர்டிஃபிஷியலாக உருவாக்கப்பட்ட க்ளோன் தான் சோஃபி. ஹீரோட சக்தி எல்லாமே இருக்கிற மாதிரி இன்னொரு ஹீரோவை உருவாக்குறது தான் இந்த ப்ராஜெக்ட். அவளோட உண்மையான பேர் சோஃபிட்டா ஃபெம்டோ. உன்னோட சக்தி எல்லாத்தையும் அவளுக்கு கொடுக்கறதுக்காக ரிசர்ச்சாக ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மொத்தமாக 12 க்ளோன் போச்சு. 12வது க்ளோன் தான் இவ்வளோ பர்ஃபெக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ஒரு தடவை வந்த தப்பு எல்லாத்தையும் சரி கட்டி 12வதாக உருவாக்கப்பட்ட கடைசி க்ளோன் தான் இது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே டென்ஷன் ஆகிறான். உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த ப்ராஜெக்டை செஞ்சது நான் கிடையாது, இந்த ப்ராஜெக்டை நான் தடுத்து நிறுத்தி கேன்சல் பண்ணிட்டேன். சோஃபியை நான் கண்டுபிடிச்சி காப்பாற்றினதுக்கப்புறமா இதுக்கப்புறம் அவள் சுதந்திரமாக இருக்கலாம் நான் சொன்னேன், பட் அப்போ கூட இது நான் அவளுக்கு கொடுக்குற கட்டளையான அவள் கேட்டா. இதே வார்த்தையை அவள் ஓகிட்ட கூட கேட்டிருப்பாளே. இதெல்லாம் கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்பவே வருத்தப்படுறா. என்னால் தான் சோஃபியோட வாழ்க்கை இப்படி மாறி இருக்கு, ஸோ அவளை திருப்பி நான் படிப்படி மாற்றி ஒரு நார்மலான லைஃபை கொடுக்க போகிறேன். ஆனால் இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. நார்மலான லைஃப்பில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னு ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோக்கே தெரியாது, ஸோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இப்போ டாக்டர்கிட்ட போகிறான். நார்மலான ஸ்டூடெண்ட்டோட லைஃப்லாம் என்னென்னு டாக்டரை பார்த்து கேட்க, எல்லாருமே அவங்களோட யூத்தை என்ஜாய் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ டப்புன்னு இன்னொரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் யூத்துனா என்னன்னு கேட்குறான். யூத்தாக இருக்க போது எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, யூத்தை எப்படி என்ஜாய் பண்ணுறது? உடனே அவன் யோசிச்சு யூத்துனா காதல்னு சொல்கிறான். இப்போ அடுத்து ரெண்டு பொண்ணுங்கக்கிட்ட போய் லவ்னா என்னென்னு விசாரிக்கிறான். அவங்களும் லைட்டாக வைக்கப்பட்டுட்டு பசங்க பொண்ணுங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வெளில போவாங்க ஒரு டேட்டுக்குன்னு சொல்கிறாங்க. உடனே டப்புன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி நம்ம ஆர்னெஸ்ட்டை வந்து மீட் பண்ணுறான். டேட்டுக்கான அர்த்தம் என்ன, பையனு பொண்ணு என்ன பண்ணுவாங்கன்னு இதை கேட்டது அவளுக்கு ரொம்பவே வெக்கம். நம்மளை தான் கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்கான்னு ஐஸ்கிரீம் கடைக்கு போவாங்க, பீச்சுக்கு போவாங்க, பார்க்குக்கு போவாங்க, ரோட்டில் ஒன்றா கை கோத்து நடந்து போவாங்கன்னு சொல்ல, ஓகே தேங்க்யூன்னு சொல்லிட்டு டப்புன்னு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான். நெக்ஸ்ட் டக்குன்னு சோஃபியை மீட் பண்ணி நம்ம ரெண்டு பேரும் இன்றைக்கி சாயங்காலம் டேட்டுக்கு போகிறோன்னு சொல்கிறான். அவளும் ஓகேன்னு டப்புன்னு ஒத்துக்கிறா. இப்போ ஆர்னெஸ்ட் அவள் கூட ஒன்று ரெண்டு பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வரா. நம்ம ஹீரோ என்ன பண்ண போகிறாங்கன்னு ரகசியமாக அவங்கள ஃபாலோ பண்ணுறதுக்காக, நம்ம ஆர்னெஸ்ட் சாப்பிட்றதுக்காக அவங்க ஒரு ஸ்வீட் கேக் கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்டதும் ஆர்னெஸ்ட்டு டேஸ்ட்டில் மெய் மறந்து போயிடறா. காரணம் இது வரைக்கும் இப்படிப்பட்ட விஷயத்த அவள் சாப்பிட்டதே இல்லையா. நெக்ஸ்ட்டு சோஃபி அந்த இடத்துக்கு வந்தது என்ன பண்ண போகிறோன்னு கேட்க, நம்ம ஹீரோ அவன் கையில் இருக்க புக்கில் எழுதி வச்சிருக்க விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்க ஆரம்பிக்கிறான். பைபிளை இன்னைக்கு ஃபுல்லாக என்ன பண்ண போகிறாங்கன்னு கரெக்டாக டைம் போட்டு கேலண்டர் மாதிரி குறித்து வச்சுருக்கான். 5 மணிக்கு நம்ம ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம், 6 மணிக்கு நம்ம பார்க்குக்கு போகிறோம், 6:30 நம்ம பானிபூரி கடைக்கு போகிறோன்னு பர்ஃபெக்டாக குறித்து வச்சிருக்கேன். ஆனால் பைபிளை போட்ட டைமில் ஆல்ரெடி 4 நிமிஷம் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் யோசிச்சுக்கிட்டே இருக்க போது, கவலைப்படாத பேசினா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது, கிளம்புன்னு சோஃபி அவனோட கையை பிடிச்சிட்டு ஊருக்குள்ளே நடக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் பார்க்க போது ஆர்னெஸ்ட்டுக்கு செம டென்ஷன். ஆல்சோ ஆர்னெஸ்ட் கூட இருக்கிற ரெண்டு பொண்ணுங்க அவளுக்கு மரியாதை கொடுத்து கூட்டிகிட்டே இருக்கனால கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸு எனக்கு பேர் சொல்லி நீங்கள் கூப்பிடலான்னு சொல்ல அவங்க ஆனான்னு நம்ம ஆர்னெஸ்ட்டுக்கு ஒரு செல்ல பேர் வைக்கிறாங்க.
நெக்ஸ்ட்டு இந்த ஊரில் இருக்க ஃபேமஸான ஸ்பாட் எல்லாத்துக்குமே நம்ம ஹீரோ சோஃபியை கூட்டிகிட்டு போயிட்டுருக்கேன். அவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்றாங்க, நருட்ட மாதிரி ஊருக்குள்ளே ஓடிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பிரிட்ஜு மேலே நடந்து போயிட்டுருக்காங்க. பக்கத்தில் இருக்க தண்ணிக்குள்ளே தான் இவங்க மூணு பேரும் ரகசியமாக ஒழிஞ்சு நின்று என்ன பண்ணுறாங்கன்னு வேவு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு கேம் விளாட்றதுக்காக ஒரு கடைக்கு போகிறாங்க. பஞ்சோட பவர் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுற ஒரு மிஷின் இருக்குது. ரெண்டு பேருமே பஞ்ச் பண்ணுற அதே நேரத்தில் மிஷினை தரமாட்டமாக உடஞ்சி போயிடுது. அதுக்கான காசு எல்லாத்தையுமே ஆனஸ்ட்டு தான் அவங்கக்கிட்ட கொடுக்குறாங்க. பாயபொலிங்க கலவரம் பண்ணிட்டு போக பின்னாடி வர ஆனஸ்ட்டை தான் அது எல்லாத்தையுமே சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. அங்கே இருக்கிற ஒரு ஜூஸை இவங்க ரெண்டு பேரும் ரெண்டு ஸ்ட்ரா போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் ஜூஸை குடிக்க போது ரெண்டு பேரும் கண்ணமும் டச் ஆக நம்ம ஹீரோக்கு ஜிவ்னு உள்ள ஒரு ஷாக் அடிக்குது. என்னப்பா ஆச்சு, கொஞ்சம் வித்தியாசமாக நடந்துக்கிறேன்னு சோஃபி கேட்க நம்ம ஹீரோக்கு என்னன்னு சரியாக சொல்ல தெரியல. ஆனால் அவனோட இதய துடிப்பு ரொம்பவே வேகமாக இருக்குது. பயம்புல ரொம்பவே பதட்டமாக இருக்கலாம். இருந்தாலும் கண்டினியூஸாக அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அதை பார்க்க போது ஆர்னஸ்ட்டுக்கு வயிறு எரியுது. இப்போ அவளை சமாதானப்படுத்துறதுக்காக கூட இருக்கிற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸை அவளுக்கு ஃபலூடார்னு எக்கச்சக்கமான ஐஸ்கிரீம்லாம் வாங்கி தராங்க. அது எல்லாத்தையும் சாப்பிட்டு அவள் ரொம்பவே சந்தோஷப்படுறா. இப்போ தான் வெளில வந்து இந்த மாதிரி விஷயங்களே இவன் சாப்பிட ஆரம்பிக்கிறா. ஆனஸ்ட்டை நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்க அதே நேரத்தில் இவங்க ரெண்டு பேரும் கிளம்பி வேற ஒரு இடத்துக்கு போனனால இவங்க இருக்க இடத்த இவங்க தொலைச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஒரு இடத்துக்கு ரொம்பவே வேகமாக போகணும்னு சொல்ல கவலைப்படாத, அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஷார்ட்கட் எனக்கு தெரியும்னு சோஃபி அவனோட கையை பிடிச்சிட்டு பில்டிங் மேலே நடந்து கொண்டு போகிறா. இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒரு ஃபவுண்டெயின் பக்கத்தில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்சோ இன்னைக்கு நாள் ஃபுல்லாமே ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணேன்னு சோஃபி சொல்கிறா. நெக்ஸ்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறதுக்கு வாசப்படுறா. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எந்த விதமான ரகசியமும் இருக்காதுன்னு நான் கேள்விப்பட்டேன். என்னை பற்றி நீ ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னு நான் தான் ஆர்டிஃபிஷியல் ஹீரோன்னு சொல்கிறா. ஹீரோட சக்தி எல்லாமே என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க இரும்பு கம்பியை தொட்டதும் அதோட ஷேப்பே மாறிடுது. இவகிட்ட ஃபிசிக்ஸை மாத்திர சக்தி கூட இருக்குது. இப்போ மேலேருந்து கீழே குதிக்க போது அந்த இடத்துல ஒரு பெரிய பள்ளம் உருவாகுது. கிராவிட்டியோட பவரை இவன் 1000% அதிகமாக்கலான்னு பார்த்தா ஆனால் 10000% அதிகமாகிடுச்சு. அதுக்கான காரணம் இவன் இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறா. இவளால் ஹீரோட சக்தி யூஸ் பண்ண முடியும், ஆனால் இவன் நினைக்கிற மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியாது. நெக்ஸ்ட்டு சோஃபி அவளோட சக்தியை யூஸ் பண்ணி டைமே ஸ்டாப் பண்ணுறா. 10 செகண்டுக்கு தொடர்ந்து இவளால் ஹீரோட சக்தியை யூஸ் பண்ண முடியுமா? இதெல்லாம் கேட்டதும் பிளேடு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். இப்போ அவன் தான் ஹீரோன விஷயத்த சோஃபி கிட்ட சொல்லிடுறான். ஆனால் அதை கேட்டதும் சோஃபி ஒன்றும் பெருசாக ரியாக்ட் பண்ணலை. காரணம் இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு காமனான விஷயம் இருக்குன்னு அவளால் ஆல்ரெடி ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. இப்போ ஹீரோ சோஃபி கிட்ட சாரி கேட்குறான். என்னால் தான் உன்னோட வாழ்க்கையில் இது வரைக்கும் நீ பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்க, என்னோட சக்தி தான் காரணம். சொல்லப்போனால் இது சக்தியே கிடையாது, ஒரு சாபம். நான் 3 வயசாக இருக்க போது இந்த சக்தி எனக்கு கிடச்சிச்சு. உடனே நான் தான் ஹீரோன்னு எல்லாருமே என்ன பாராட்ட ஆரம்பித்தாங்க. நான் தான் அவங்கள காப்பாற்றணும்னு சொன்னாங்க. அப்போலேருந்து நான் தொடர்ந்து எல்லாருக்காகவும் சண்டை போட ஆரம்பித்தேன். என்னோடய வாழ்க்கை ஃபுல்லாமே பல மான்ஸ்டர் கூட நான் சண்டை போட்டுட்ருக்கேன். எனக்கு அதில் சுத்தமாக விருப்பமே இல்லை. இருந்தாலும் மற்றவங்களை காப்பாற்றுறதுக்காக நான் சண்டை போட்டேன். ஒரு தடவை நான் சண்டை போட போது என் கூட இருக்கிற சில பேர் இறந்துருவாங்க. நான் திருப்பி வரப்போது எல்லாருமே என்ன தான் குறை சொல்லுவாங்க. நான் தானே ஹீரோ, மக்களை நான் தானே காப்பாற்றணும். ஏன் என்னால் எல்லாரையும் காப்பாற்ற முடியல? ஏன் நான் காப்பாற்றாமல் விட்டேன்னு இந்த சக்திக்கு நான் ஆசைப்படல. இந்த சக்தி எனக்கு வேணும்னு நான் கேட்கல. இதனால் நான் டெய்லி கஷ்டம் மட்டும்தான் பட்டிருக்கேன். இப்போ சோஃபி சொல்கிறா, ராஜா என்னை காப்பாற்றினதுக்கப்புறமா நான் சுதந்திரமாக இருக்கலான்னு சொல்லிட்டாரு. ஸோ நான் இந்த உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா இடத்துக்கு போனேன். அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே உன்னை பாராட்டுறாங்க. இன்றைக்கி அவங்க எல்லாருமே உயிரோடு இருக்கிறாங்கன்னா அதுக்கான காரணமே நீ தானே. உன்னை பற்றி எல்லாருமே பெருமையாக பேசுகிறாங்க. அதெல்லாம் கேட்க போது உன்னை மாதிரி ஒரு ஹீரோவோட குளோனாக நான் உருவாக்கப்பட்டேன்னு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ வருத்தப்படுறதை நிறுத்தியிருக்கான். என்னோடய போன வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, இனி அதை நினச்சி நான் ஃபீல் பண்ண மாட்டேன், இந்த வாழ்க்கையை நான் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு அதோட இந்த எபிசோடு முடிவுக்கு வருது. ஓகே மக்கள்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.